ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ சேனல் ஃபேஷன் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹல்வா பூரி. இதில் எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ஒயிட் சுகர். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் நெய், ஒரு கப் வேக வச்ச பாசி பருப்பு, ஒரு கப் உடைச்ச முந்திரி பருப்பு, ஒரு கப் சுகர். ஓகே, இப்போ ஆரம்பிச்சிடலாமா நம்ம ஹல்வா பூரி செய்ய? முதல்ல ஹல்வா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ நெய்யை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஊற்றுறோம். உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இந்த நெய்யில் போட்டு செவக்க வறுக்கணும். பின்ன நம்ம வேக வச்சுருக்கிற பாசி பயிறு அதுவும் கலந்துடணும். அடுத்தது நம்ம போட போகிறது அந்த ஒரு கப் சுகர். அந்த சர்க்கரையை போட்டு நெய்யில் வந்து இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலந்து விட்டு நுரைக்கிற ஒரு பதம், ஹல்வா பதம் வரும். இது குக்கிங் டைமே வந்து ஜஸ்ட் 5 to 6 மினிட்ஸ் அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே இது வேக வச்சுருக்கிற பயிறு, பாசிப்பருப்பு, அப்புறம் சுகர், அவ்வளோதான். இந்த சுகர் கரையிற டைமும் இந்த பாசிப்பருப்பு அதில் பிளெண்ட் ஆகிற டைம், அவ்வளோதான். இந்த ஹல்வா ரெடி ஆகிடும், சைட்லேருந்து நுரைக்க ஆரம்பிக்கும். அப்போ ஹல்வா ரெடி. இப்போ எடுத்து அந்த ஹல்வாவை ஒரு நல்ல ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஆற வச்சிடணும். அப்போது ஹல்வா ரெடி. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பூரி. அப்போது அந்த ஒரு கப் கோதுமை மாவு இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே தேவையான அளவு ஹல்வா இருக்குது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூரி நம்மளுக்கு எந்த டிசைனில் வேணுமோ, ரவுண்டாக வேணுமோ இல்லை செமி சர்க்கிளாக வேணுமோ, எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுட்டு அதுக்குள்ளே இந்த பூரியை ஒரு ஸ்பூன் இல்லை அதுக்கு 1.5 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ நம்மளுக்கு எப்படி இஷ்டம் இருக்குதோ அந்த மாதிரி வச்சு வெளியே வராத அளவுக்கு தண்ணியை தொட்டு தடவிட்டு நம்ம உருட்டின சின்ன சின்ன பூரிங்களை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த வாணலியில் மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு கப் நெய்யில் 5 ஸ்பூன் தான் வந்து நம்ம ஹல்வாவுக்கு ஊற்றணும். மிச்சம் இருக்கிற நெய் இருக்கு இல்லையா, அந்த வாணலியில் ஊற்றிட்டு இந்த பூரியை அந்த நெய்யில் தான் நம்ம வறுக்க போகிறோம். ஒரு ஒரு பூரி தான் நம்ம வறுத்து வறுத்து எடுக்கணும் இதில். ஏன்னா சின்ன சின்ன பூரியாக இருக்க போது அதே மாதிரி நெய்யும் குறைஞ்ச அளவில் தான் இருக்க போகுது. அப்போ தான் கரெக்டாக நல்லா உடையாமல் ஃபுல்லாக வெந்து நம்மளுக்கு நல்ல பொன்னிறமாக கிடைக்கும். இப்போ இந்த பூரியை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே இருந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே இருந்து நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு தரலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கூட தாலாக நீங்கள் அந்த பாசிப்பருப்பை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக் தான். இது எந்த ப்ரிப்பரேஷனும் தேவை கிடையாது, ப்ரீபேடாக இருக்கணும்ன்ட்டு வீட்டில் இருக்க பொருள்களே வச்சு செய்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம்.